காணொலி நேர்களுக்கு மாலை வணக்கம் ஐரோப்பாவுடன் சீனா போல அமெரிக்க அதிபர் புதிய வர்த்தக போர் பிரகடனம் இதனால் ஐம்பது பில்லியன் குரோனர்களுக்கு ஐரோப்பிய ஒன்றியம் வரி கட்ட வேண்டிய அவலமான நிலை அயர்லாந்து பிரதமர் லியோ வெரட்கர் டென்மார்க் உட்பட ஐரோப்பாவின் பல நாடுகளுக்கு வந்து அயர்லாந்தினுடைய தொழில்துறை வர்த்தக ஏற்றுமதி இறக்குமதி காரியாலயங்களை திறந்து வைத்துக் கொண்டிருக்கின்றார் ஏழாவது காரியாலயத்தை அவர் டென்மார்க்கில் திறந்து வைத்தார் இந்தியாவில் காஷ்மீர் பகுதியில் இந்திய படைகளே இந்திய உலங்கு வானூர்தி ஒன்றை சுட்டு வீழ்த்தி இருப்பதாக இந்தியாவினுடைய படைத்துறை தளபதி தெரிவித்திருக்கின்றார் இனி விபரமான செய்திகள் அமெரிக்க அதிபர் சீனாவை போல ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய இறக்குமதி பொருட்களுக்கும் கடுமையான வரி விதிக்கப்படுவதாக அறிவித்திருக்கின்றார் இதன் காரணமாக ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் அமெரிக்காவிற்கும் இடையே புதிய வர்த்தக போர் வெடித்திருக்கின்றது ஐரோப்பிய பொருட்களுக்கு இனி வரி கட்ட வேண்டிய சூழ்நிலை காரணத்தினால் ஐம்பது பில்லியன் குரோனர்களை அவர் உழைக்க எண்ணி இருப்பதாகவும் ஐரோப்பிய வர்த்தகத்திலும் தமக்கு நஷ்டம் ஏற்பட்டு இருப்பதாக அவர் கூறியிருக்கின்றார் இவ்வாறான ஒரு வர்த்தக போர் காரணமாக ஐரோப்பாவில் இருக்கின்ற கார் உற்பத்தியும் ஐரோப்பிய ஏற்றுமதிகளும் பலத்த பாதிப்பை அடைய போவதாக நிபுணர்கள் கூறுகின்றார்கள் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபதில் முழு உலகமுமே இந்த வர்த்தக போர் காரணமாக பணவீக்கத்தை சந்திக்கப் போவதாகவும் உலக பொருளாதார நிபுணர்கள் எச்சரித்திருக்கின்றார்கள் ஐரோப்பிய ஒன்றிய கார்களை அமெரிக்காவிற்குள் இறக்குமதி செய்வதாக இருந்தால் இனி இருபது வீதம் வரி கட்ட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது இதனால் ஐரோப்பிய ஒன்றியம் அமெரிக்கா இடையே பலத்த வர்த்தக போர் அடுத்த கட்டத்திற்குள் நுழையப் போகின்றது பிரிட்டனை முழுமையாக விழுங்கிவிட நினைத்த அமெரிக்க அதிபர் அந்த கனவுகள் ஐரோப்பிய ஒன்றியத்தினால் தடுக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் இப்பொழுது ஐரோப்பிய ஒன்றியத்தின் மீது பாய்ந்திருக்கின்றாரா என்று எண்ணக்கூடிய வகையில் இந்த அதிரடி தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது பிரித்தானிய பிரதமர் போரிஸ் ஜான்சன் அயர்லாந்து வட அயர்லாந்து பிரச்சினைக்கு ஒரு சுதந்திர வர்த்தக வலயத்தை வட அயர்லாந்தில் ஏற்படுத்தி ஒவ்வொரு நான்கு வருடங்களுக்கும் ஒரு தடவை அதை மதிப்பீடு செய்யலாம் என்று வைத்திருக்கின்ற புதிய யோசனையானது மகிழ்ச்சி தருவதாக இல்லை என்று அயர்லாந்து பிரதமராகிய லியோ வரட்கர் தெரிவித்திருக்கின்றார் அவர் ஸ்வீடனில் பத்திரிகையாளரிடம் பேசும்பொழுது இந்த தகவலை வெளியிட்டார் இப்பொழுது அயர்லாந்து பிரிட்டனை இழந்து போகின்ற காரணத்தினால் தன்னுடைய பொருளாதாரத்திலே ஏறத்தாழ மூன்று தசம் எட்டு வீதமானது மொத்த தேசிய உற்பத்தியில் இழப்பை சந்திக்க இருக்கின்றது இதன் காரணமாக அதை ஈடுகட்டுவதற்காக ஐரோப்பாவில் இருக்கின்ற மத்திய நாடுகளிலே அயர்லாந்து தொழிலை விருத்தி செய்வதற்கான ஏற்றுமதி இறக்குமதி நிறுவனங்களை அவர் அமைத்து கொண்டிருக்கின்றார் அந்த வகையிலே டென்மார்க்கிலும் அமைத்திருக்கின்றார் நேற்று ஏழு இடங்களில் அயர்லாந்து புதிய தொழில் ஸ்தாபனங்களை ஐரோப்பா முழுவதும் அமைக்க தொடங்கிவிட்டது வட அயர்லாந்தும் அயர்லாந்தும் ஒரு தீவு பகுதியாக அமைந்திருக்கின்றது இதில் வட அயர்லாந்து பிரிட்டனுடன் இருக்கின்றது அயர்லாந்து ஐரோப்பிய ஒன்றியத்துடன் இருக்கின்றது இந்த இரு பகுதிக்குமான இழுபறி ஒரு நீண்டகால பிரச்சனையாக இருக்கின்றது ஆகவேதான் பிரிட்டன் பிரதமர் ஒரு தீர்வை காண முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றார் இந்த இடத்தில்தான் அமெரிக்க அதிபருடைய கனவுகள் கலைந்து கொண்டிருக்கின்றன அயர்லாந்து பிரதமர் இப்பொழுது ஐரோப்பாவுடன் கொண்டிருக்கும் உறவானது ஒரு புதிய பரிமாற்றமாக அமைந்திருக்கின்றது காஷ்மீரிலே கடந்த மாசி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இந்தியாவிற்கு சொந்தமான உலங்கு வானூர்தி ஒன்றை இந்திய படைகளை சுட்டு வீழ்த்தியதாக இப்பொழுது இந்தியாவினுடைய விமானப்படை தளபதி ஆகிய ராகேஷ் குமார் சிங் பதாரியா தெரிவித்திருக்கின்றார் இது ஒரு தவறுதலான தாக்குதலாக இருந்தாலும் காஷ்மீரில் ஏற்பட்ட பதட்டமான சூழ்நிலையில் தாக்குதலை நடத்திவிட்டு திரும்பிய விமானங்களை கண்காணித்துக் கொண்டிருந்த வேளையிலே இந்திய உலங்கு வானூர்தியையும் சுட்டு தள்ளி இருக்கின்றார்கள் என்கின்ற ரகசியத்தை இப்பொழுது அம்பலத்திற்கு கொண்டு வந்திருக்கின்றார் தாக்குதலை நடத்திய ஐந்து பேர் மீது வழக்கு தொடரப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார் இந்தியாவினுடைய முன்னாள் நிதியமைச்சராக இருந்த ப சிதம்பரம் அவர்கள் இப்பொழுது டெல்லி திகார் சிறையில் இருப்பது தெரிந்ததே அவர் இந்தியாவில் மத வரி அதிகரித்து விட்டதாகவும் சாதி வரி அதிகரித்து விட்டதாகவும் இந்த ஆட்சியினால் சகோதரத்துவம் இழக்கப்பட்டு விட்டதாகவும் சமத்துவம் தொலைந்து விட்டதாகவும் ட்வீட் செய்திருக்கின்றார் சிதம்பரம் அவர்கள் சிறையில் இருந்து இவ்வாறான கருத்துக்களை தெரிவிக்கின்றார் அவர் இப்பொழுது தன்னுடைய இடையில் நான்கு கிலோ குறைந்திருப்பதாக இவருக்காக நேற்று வைரமுத்து அவர்கள் கண்ணீர் சிந்தியதும் குறிப்பிடத்தக்கது ஆனால் சிதம்பரம் அவர்கள் தன்னுடைய அதிகாரத்தில் இருக்கின்ற பொழுதும் இதே சாதி பெரு பிரச்சனைகளும் இதே சமய வரியும் இந்தியாவில் இருந்ததுதான் அதை ஏன் கூறவில்லை என்ற கேள்வியும் காற்றில் தான் கிடக்கின்றது இது டியூப் தமிழ் காணொலிக்காக டென்மார்க்கில் இருந்து கீசேற்ற வணக்கம் உறவுகள்